செஷனில் நாம் பார்க்க போகிறது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 125. செக்ஷன் 125 என்ன சொல்லுவாங்கன்னா, மனைவி குழந்தைகளை அல்லது பெற்றோர்களை ஒருத்தர் கவனிக்காமல் விட்டுட்டார்னா என்ன செய்ய அப்படின்னு. இதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு சொல்லணும்னா, இது எதுக்காகன்னா சமூக நீதிக்காக. பெண்கள் மற்றும் குழந்தைகள், வயதான பலவீனமான ஏழை பெற்றோர்களை கவனிக்காமல் விட்டுருதாங்களே, அவங்களுக்காக ஒரு மெயின்டெனன்ஸ், ஒரு பராமரிப்புக்காக, ஒரு இடைக்கால நிவாரணமாக கொடுக்கறதுக்காக உண்டாக்குன செக்ஷன் இது. இது கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கிள் 15 உள்பிரிவு 3 பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சிறப்பு ஏற்பாடுகளை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆர்டிக்கிள் 39 மாநிலங்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை சொல்லும்போது சொல்லுதான். அப்போ இதை பேஸ் பண்ணி தான் ஆர்டிக்கிள் 15(3) வச்சு சொல்லுவ மாதிரி குற்றவியல் நடைமுறை சட்டம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு 125 அதை பற்றி சொல்லுவோம். இது ஒரு ஆள் தான் பிள்ளைய அல்லது பெற்றோரை அல்லது மனைவியை கவனிக்காமல் விட்டுட்டாருனா கட்டாயமாக நீங்கள் அவருக்கு ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படின்னு ஒரு செயலாம். உரிமைகள் வந்து உரிமைகள் நீதிமன்றம் சிவில் கோர்ட்டில் தான் முடிவு பண்ணணும். ஆனாலும் இங்கே ஒரு கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் என்ன வந்து ஒரு இடைக்கால நிவாரணமாக ஒரு சம்மரிப்பு ட்ரையல் இது, உடனே பார்த்து விசாரித்து ஒரு சொல்லுத மாதிரி அப்படிங்கிற எண்ணத்தில் இங்கே ஒரு செக்ஷனை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. செக்ஷன் 125 இது இறுதியானதல்ல, டெம்பரரியாக கொடுத்துருக்காங்க. இல்லை மனைவி எனக்கு ஒரு டைவர்ஸ் ஆன மனைவி எனக்கு இவ்வளோ பணம் வேணும், அவ்வளோ பணம் வேணும்னு கேட்டாங்கன்னு எங்கே போய் கேட்கணும், சிவில் ப்ரொசீடிங்ஸில் தான் போகணும். இங்கே வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ செக்ஷன் 125 என்னென்னு பார்க்கலாம். மனைவி குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களை பராமரிப்பதற்காக ஒரு உத்தரவு போடலாம். தன்னிடம் வசதி இருந்தும் பெற்றோர்களை பராமரிக்க தவறுதான் அல்லது நிராகரித்தான், நெக்லெக்ட் டு பே மெயின்டெனன்ஸ், மெயின்டெனன்ஸ் கொடுக்கறதுக்கு தவறுகிறார் அல்லது அவர் வாய்ப்பு இருந்தும் நிராகரிக்கிறார், அவங்கள நான் ஒன்றும் கொடுக்க முடியாது போ அப்படின்னு. அந்த மாதிரி சூழ்நிலையில் கோர்ட் வந்து இவங்களுக்கு பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தவறுதல் நிராகரித்தல், வசதி வாய்ப்பு இருந்தால். அப்போது அதில் என்னெல்லாம் கண்டிஷன் இருக்கணும்னா, யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. ஒன்று, அவரின் மனைவி தன்னைத்தானே பராமரித்து கொள்ள இயலாதவர், அவரால் முடியலை. அவருக்கு இப்போ கல்யாணம் முடித்து வந்திருப்பான், அந்த பிள்ளை 12 படித்து முடித்து வந்த உடனே இவன் ஒரு கல்யாணம் முடித்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பான். இவன் கொஞ்சம் அதுக்கு பின்னால் கொஞ்சம் பணம் வாய்ப்பு வசதி வந்தப்பறம் இது வேண்டாம் வேறு ஒன்று போ ஒன்று டைவர்ஸ் கொடுத்தான்னா 12 தான் அவளோட குவாலிஃபிகேஷனாக இருக்கும், அவன் எங்கே போய் சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் தன்னைத்தானே பராமரித்து கொள்ள இயலாத மனைவி. ரெண்டாவது, தன்னைத்தானே பராமரித்து கொள்ள இயலாத திருமணமான அல்லது திருமணமாகாத சட்டப்பூர்வமான அல்ல சட்டப்பூர்வமற்ற சிறுவர்கள். இங்கே வரும்போது ரெண்டு விஷயங்களை சொல்லுவாங்க. மைனராக இருக்கணும். மைனர் வந்து கல்யாணம் ஆகிருக்கலாம், கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம். லெஜிட்டிமேட் சைல்டு அண்ட் இன்லெஜிட்டிமேட் சைல்டு. என்ன விஷயம்னா, மனைவி சட்டப்பூர்வமான மனைவிக்கு மட்டும்தான் மெயின்டெனன்ஸ் கேட்க உரிமை இருக்குது. ரெண்டாவது மனைவியாக கல்யாணம் முடிச்சு வராங்க, இல்லீகல் ஒய்ஃபு, அது இல்லெஜிட்டிமேட் சைல்டு அப்படின்னு சொன்னீங்க கூட, அப்படி ரெண்டாவது மனைவி வழியாக வந்த இல்லெஜிட்டிமேட் சைல்டு மைனர் சைல்டுக்கும் மெயின்டெனன்ஸ் வாங்கிறதுக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. அப்போ அம்மாவுக்கு உரிமை இல்லை, மகனுக்கு உரிமை வருது. இல்லெஜிட்டிமேட் சைல்டுன்னு சொல்லக்கூடியது அவங்களுடைய கல்யாணம் சரியான கல்யாணம் இல்லை, தகப்பனுக்கும் தாய்க்கும், ஆனால் இவன் வந்து பிறந்துட்டான். இவன் தகப்பன் தாயும் சரியான கல்யாணத்தில் முடியலைங்கிறதுனால இவன் அப்படி ஒதுக்கிட முடியாது, இவனையும் கவனிக்கணும்னு கோர்ட் என்ன செய்தாங்க, அவனுக்கும் கொடுக்காம. மைனர் சைல்டு, மேபி லெஜிட்டிமேட் ஆர் இல்லெஜிட்டிமேட், சட்டப்பூர்வமான மகனாக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், திருமணம் ஆனவனாக இருக்கலாம் அல்லது திருமணம் ஆகாதவனாக இருக்கலாம். 18 வரைக்கும், அதாவது அந்த காலத்தில் 13 கல்யாணம் முடித்த
பெண்கள் இருந்த காலங்களில் உண்டாகின சட்டங்களில் வருது இது வரிசையாக. மைனர் பெண்ணாக இருந்தால் கூட கல்யாணம் ஆனால் கூட கொடுக்கலாம் அப்படின்னு. அப்போது திருமணமான ஆகாத சட்டப்பூர்வமான அல்லது சட்டப்பூர்வம் இல்லாத மைனர் சைல்டு. இது போக 18 வயசு ஆயிருந்தால் கூட சில சமயங்களில் நீங்கள் பராமரிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடலாலோ மனலாலோ ஊனமுற்றவர்கள் அவர், ஹேண்டிகேப், அவன் தன்னைத்தானே ஏதோ செய்ய முடியாதவன். பராலிட்டிக் அட்டாக் வந்து அல்ல, போலியோ அட்டாக் வந்து வீட்டில் படுத்து கிடப்பான், இவர் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவார் அப்பா, அவன் அம்மாவுக்கும் வழி இல்லை சாப்பிடுறதுக்கு, இவன் வீட்டில் படுத்துருக்கவனை என்ன செய்ய முடியும்? அந்த மாதிரி இதில் 18 வயசு பூர்த்தியானாலும், சட்டப்பூர்வமாக இருந்தாலும் சட்டப்பூர்வம் இல்லாமல் இருந்தாலும், லெஜிட்டிமேட் ஆர் இல்லெஜிட்டிமேட் சைல்டு, உடலாலோ மனலாலோ முடியாதவனாக இருந்தால் நீங்கள் பணம் கொடுக்கணும். இல்லை மன வளர்ச்சி இல்லாத பிள்ளையாக இருக்கும், மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளையாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அப்பா கொடுக்கணும், 18 வயசு ஆகிட்டு இனிமேல் தரமாட்டேன்னு சொல்ல முடியாது. இது போக தகப்பனோ தாயோ தங்களை பராமரித்து கொள்ள முடியாதவர்கள், அப்பா பெரிய பணக்காரராக இருந்தால் வேண்டிய கேட்க போகிறார், கேட்க மாட்டார், அப்படி உள்ள சூழ்நிலையிலையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ 4 விதமான விஷயங்களை நம்ம பார்க்கோம். மனைவி சட்டப்பூர்வமான மனைவி மட்டும், மைனர் சைல்டு சட்டப்பூர்வமாக சட்டப்பூர்வம் இல்லாத குழந்தைகள், திருமணமானாலும் திருமணம் ஆகலான்னாலும் 18 வயசு வரைக்கும், 18 வயசுக்கு மேலே என்ன அவன் ஹேண்டிகேப்டாக இருக்கணும் அல்லது மன வளர்ச்சியோ உடல் வளர்ச்சியோ இல்லாத அவங்களாக இருக்கணும், அப்பா அம்மா. இவங்க போய் மேஜிஸ்ட்ரேட்டை அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா முதல் வகுப்பு நீதிபதி என்ன செய்தார், நீ மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அது யாருக்கு கொடுக்கணுங்கிறத அவர் சொல்லுவார். இப்போ பிள்ளைக்கு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொன்னால் அப்பாட்ட சொல்லுவார், உன் மனைவிட்ட கொடுத்துரு, அவள் கவனிச்சு விடட்டும் அப்படின்னு. மைனர்னால் யாருன்னு சொன்னால் இந்தியன் மைனாரிட்டி ஆக்டை, மெஜாரிட்டி ஆக்டில் என்ன சொல்லுவாங்களோ அவங்க தான் அப்படிங்கிறத. மனைவின்னு சொன்னால் விவாகரத்து செய்யப்பட்ட பெண் ஆகும், ஆனால் அவள் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டான் அவள் போய் மெயின்டெனன்ஸ் கேட்க முடியாது. மறுமணம் செய்தால் மெயின்டெனன்ஸ் இல்லை, பராமரிப்புக்கு எனக்கு பணம் வேணும்னு கேட்க முடியாது. இதுக்கு அடுத்த ஒரு விஷயம், திருமணம் ஆன வயது வராத பெண் குழந்தை, நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், மைனர் பெண்ணு ஆனால் கல்யாணம் ஆகிடும். அப்போது அவளை கவனிக்கிறதுக்கு வா புருஷன்ட்ட போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லலாம் அப்பா. அதுக்காக தான் ஒரு நடைமுறை எங்கே சொல்லிட்டாங்க, குழந்தையின் கணவருக்கு போதுமான வருமானத்துக்கு வழி இல்லை அப்படின்னு நீதிபதிக்கு தெரிஞ்சதுன்னா 18 வயசு ஆகுது வரைக்கும் நீ பணம் கூட அப்படின்னு. பொதுவாக 18 வயசு வரை கொடுக்கணும், கல்யாணம் முடிஞ்சாச்சுன்னு சொன்னால் அந்த பொறுப்பு யாருக்கு வந்துடுது? அவளுக்கு கார்டியன் ஒருத்தன், ஹஸ்பண்ட் வந்துடுதான், அவன் தான் பராமரிப்பை பார்க்கணும், அவளோட பராமரிப்பை. அந்த விஷயத்தில் அவனுக்கு அவ்வளோ பணம் இல்லை, அதனால் நீ கொடு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் இதெல்லாம் சரி, அவனே சோத்துக்கு வழி இல்லைன்னு இவன்ட்ட வந்து பராமரிப்புக்கு எனக்கு பணம் தான், மெயின்டெனன்ஸுக்கு பணம் தான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான், அப்போ இந்த வழக்கு தொகை யார் கொடுக்குது? அப்போ அதுக்கும் இந்த செக்ஷனில் ஒரு ப்ரொவிஷன் வச்சுட்டாங்க, நீ பராமரிப்பு செலவுகளை கொடுக்கறது இல்லாமல், மெயின்டெனன்ஸ் கொடுக்கறதுக்கும் இல்லாமல், இந்த வழக்கு நடத்துகிறாங்கல்ல அதுக்கும் நீ பணத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வழக்கு நடத்துறதுக்கு ரொம்ப காலம் ஆகுதுன்னு சொன்னால் இடைக்காலமாக ஒரு உத்தரவு கொடுத்து, இந்த கேஸு நான் முடித்து வைக்க வரைக்கும் நீ இதை தொகையை கொடு அப்படின்னு சொல்லி இன்டரிம் மெயின்டெனன்ஸுக்கு ஆர்டர் கொடுக்கலாம். வழக்கு நிலுவையில் உள்ள சமயத்தில் நீதிபதி அது வரைக்கும் நீ ஒரு 5000 ரூபா கொடுத்துருவ செலவுக்கு வேணும், அது வரைக்கும் இந்த கேஸு அவன் நடத்திக்கிட்டு இருக்கா, வழக்கு தொகைக்காக இவ்வளவு கூடு அப்படின்னு நீதிபதி கொடுக்கலாம். இது இந்த இன்டர்ம் மெயின்டெனன்ஸ் வந்து எதிர்பார்ட்டிக்கு நோட்டீஸ் அனுப்பின நாள்லேருந்து 60 நாளைக்குள்ளே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 60 நாளைக்குள்ளே நீங்கள் முடிவு பண்ணியிருங்க எவ்வளவு இன்டர்ம் மெயின்டெனன்ஸு கொடுத்துடணும் அப்படிங்கிறத. அப்போ அடுத்தது, என்னைக்கு தேதியிலிருந்து நம்ம மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்? ஃப்ரம் த டேட் ஆஃப் தி ஆர்டர். அவர் சொன்ன தேதி விடுங்க கொடுங்க, இல்லை அந்த ஆர்டரில் ஏதாவது ஒரு தேதி சொல்லியிருந்தாருன்னா அந்த தேதியிலேருந்து கொடுக்கணும். இப்போ 4 மாதமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, பழைய பாக்கி ஒரு 4 மாதம் சேர்த்து இந்த பழைய டேட்டிலேருந்து நீ கொடுத்துருன்னு நீதிமன்றம் உத்தரவிட்டால்
அந்த தேதியிலருந்து கொடுக்க முடியும். அடுத்தது மெயின்டெனன்ஸ் கொடுக்காட்ட என்ன செய்ய, கொடுக்காட்ட என்ன செய்யணும்னா ஒருத்தன் கோர்ட்டில் ஃபைன் போட்டால் கெட்டலைன்னா என்ன செய்யணும், அதே ப்ரொசீஜர் இங்கே கொண்டு வாங்க, ஒரு அவனுக்கு ஒரு அரெஸ்ட் வாரண்ட் போடுங்க, அவனை பிடிச்சி ஜெயிலில் வைங்க அப்படின்னு. ஆனால் ஜெயிலில் வைக்கிறது ஒரு மாதத்துக்கு மேலே வைக்கக்கூடாது, ஒரு மாதம் கொடுக்கலாம். எனக்கு 12 மாதம் வரல, அதனால் 12 மாதம் அவனை பிடிச்சி உள்ளே வைங்கன்னு சொல்ல முடியாது. இவர் 11 மாதம் ஐயா பாக்கி தரலன்னு கோர்ட்டில் வந்து அந்த அம்மா சொல்லுவாங்கன்னா என்ன செய்யணும், இவர் அவனை போய் கெட்டுதா இல்லையா, இல்லாட்டா அரெஸ்ட் வாரம் கொண்டு வா, அவனை பிடிச்சி கொண்டு வா, அவங்க ஒன்று ஐயா என்னால் கட்ட முடியாதுன்னா உள்ளே இருன்னு 1 மாதம் உள்ளே வைக்கலாம். 1 மாதம் உள்ளே வைக்கலாங்கிறது மேக்சிமம். அல்லது அவன் 15 நாள்லேயே பணத்தை கட்டிட்டானா, ஐயா அந்த இருக்கு பணம், அப்போ நீ வெளியே பார்ப்பா அப்படின்னு போயிடலாம். இது என்ன கண்டிஷன்னா டியூஸ் இருக்கிறத 1 வருஷத்துக்குள்ளே வந்து இவன் கோர்ட்டில் சொல்லணும். 3 வருஷம் கழிச்சு ஐயா 3 வருஷமாக மெயின்டெனன்ஸ் தரலன்னு கோர்ட்டார்ட்டில் வந்து சொன்னால் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் முடியாது. 1 வருஷத்துக்குள்ளே நீ வந்தால் தான் நான் என்னென்னு கேட்பேன் அப்படின்னா, அப்போது கடைசியாக 1 வருஷத்துக்குள்ளே என்ன பாக்கி இருக்கோ அதை செய்வாங்க. அடுத்தது இந்த கேஸ் ஷாதா கட்டூன் வெர்சஸ் அஜ்மத் அலி, இந்த கேஸில் தான் கொஞ்சம் விவரமாக தீர்ப்பை சொல்லுவாங்க. 1 அல்லது 1க்கு மேற்பட்ட மாதங்களில் கொடுக்கலன்னா அதிகபட்சம் 1 மாதம் தான் தண்டனை. அந்த 1 மாதம் தண்டனையிலையும் அவன் கொடுக்கலையே, அவனை வெளியே விட்டுறணும். அதுக்கு பிறகு மனைவி வந்து திரும்ப ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து, ஐயா நீங்கள் உள்ளே 1 மாதம் உள்ளே வச்சு கொடுத்தீங்க, அவனை ஜெயிலிருந்து வெளியே விட்டுட்டீங்க, இருந்தாலும் அவன் தரல, இன்னைக்கு தேதி எனக்கு 4 மாதம் பாக்கி இருக்குது அப்படின்னா அடுத்த ப்ரொசீடிங் தொடங்கி அவனை 2வதாக திரும்ப கொண்டு போய் ஜெயிலுக்குள்ளே வைக்கலாமே தவிர, 1 தடவை 1 மாதத்துக்கு தான் தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 12 மாதம் வரைக்கும் தண்டனையை பாக்கி வச்சுக்கிட்டு மனைவி வந்து என்ன சொல்லலாம், 1 வருஷத்துக்குள்ளே கேஸ் கொடுக்கலாம் இல்லையா, அப்போது வந்து ஐயா 11 மாதம் பாக்கி இருக்கு, அவனை பிடிச்சி 11 மாதம் உள்ளே வைங்கன்னா முடியாது. 11 மாதம் பாக்கிக்கும் 1 மாதம் தான் தண்டனை, அவன் 3 மாதம் பாக்கி வச்சுருந்தாலும் 1 மாதம் தான் தண்டனை. இந்த தண்டனை காட்ட முடிஞ்ச பிறகு அன்னைக்கு தேதியில் எவ்வளோ பாக்கி இருக்கோ, தண்டனை முடிஞ்ச பிறகு ஐயா வெளியே வந்த பிறகு ஐயா இன்னைக்கு தேதியில் 4 மாதம் இருக்குது, இதுக்கு பிடிச்சி உள்ளே வைங்கன்னு வேணால் சொல்லலாம், மொத்தத்தில் கொடுக்க முடியும். அதே மாதிரி ஸ்ரீமதி குல்தீப் கவுர் வர்சஸ் சுரேந்திர சிங், இந்த கேஸில் என்ன சொல்லுவாங்க, நீ உள்ளே இருந்ததுனால உன்னோட லயபிலிட்டி இல்லாமல் போச்சுன்னு சொல்ல முடியாது. கணவன் மனைவியை பராமரிக்க வேண்டும், மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டுங்கிறது ரூலு. அதான் நான் 1 மாதம் உள்ளே இருந்துட்டேன்னா 1 மாதம் மெயின்டெனன்ஸை நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. வசூலிக்க முறை தான் ஜெயிலுக்குள்ளே வைக்கிறது, நாட் இன் சப்ஸ்டியூஷன், அது மாற்று முறை அல்ல அப்படிங்கிறத அதை சொல்லுவாங்க. அடுத்தது சில கேஸ் வரும், ஐயா ஏன் கூட அவளை வந்து இருக்க சொல்லுங்கள், மெயின்டெனன்ஸ்லாம் தர முடியாது, கூட வந்தால் சோறு போடுதேன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் வருவான். அப்படி வந்து அவள் வந்து என்ன சொல்லுவான், அவங்க கூட போய் யார் இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி சொல்லக்கூடிய பொசிஷனில் மறுப்புக்கான காரணங்களை நீதிபதி பரிசீலிக்க வேண்டும். நியாயமாக இருந்தால் ஆமாம் நீ அவங்க கூட இருக்க முடியாது நீ போ அப்படின்னு சொல்லலாம். அது என்ன மாதிரி நியாயமான காரணங்கள்னு சொன்னால் அவங்களே சொல்லுவாங்க. எப்படின்னு சொன்னால் அவன் வேற ஒரு கல்யாணம் முடித்து இவளை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணம் முடிச்சிருக்கான், இல்லாட்டா டைவர்ஸ் பண்ணாமலே வேற ஒரு கல்யாணம் ஒரு பெண்ணோட இருக்கான், இல்லாட்டா பெண்ணுன்னு இல்லாமல் ஒரு ஆளை கூட வச்சுக்கிட்டு இருக்கான், கல்யாணம்னு இல்லாமல் ஒரு ஆளை கூட வச்சுக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரிலாம் இருந்தான்னா நியாயமான காரணம் அதில் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சூழ்நிலைகளில் மனைவிக்கு மெயின்டெனன்ஸ் கேட்கறதுக்கு உரிமை இல்லை. எப்போ விபச்சாரத்தில் வாழ்ந்தாள், அவன் கேரக்டர் கொஞ்சம் மோசம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு மாதிரியாக நடந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நீதிபதிக்கு தெரிஞ்சா அவனை மெயின்டெனன்ஸ் வேண்டான்னு சொல்லிடுவார். அல்லது ஒரு காரணமும் இல்லாமல் புருஷன் கூட போக மாட்டேங்கான், நல்ல போதுமான காரணங்கள் இல்லை, ரீசனபிளாக ஒரு விஷயங்களை சொல்லணும், ஐயா அவன் இப்படி ஆள் அதனால் நான் போகலை அப்படின்னு சொல்லணும். அது இல்லாமல் அவன் கூட நான் போக மாட்டேன் அவன் கூட நான் போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான்னா இவளுக்கு உள்ளூரில் வேறு ஃப்ரெண்டை தனியாக வச்சுருந்துருப்பான். போதுமான காரணங்கள் இல்லாமல் கணவனுடன் வாழ மறுத்தால் மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியாது. அல்லது அவர்கள் பரஸ்பர ஒப்புதலுடன் தனித்தனியாக வாழ்ந்தால், இஷ்டப்பட்ட 2 பேரும் ஐயா நீ தனியார் நான் தனியார்னு உட்காந்துட்டாங்கன்னா இல்லை,
அதே மாதிரி காரணங்கள் தான் ஏற்கனவே கொடுத்துட்டார் மெயின்டெனன்ஸுக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு நீதிபதி. பின்னால் தெரியுது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு. அப்போ என்ன செய்யலாம்? ஏற்கனவே கொடுத்த ஆணையை ரத்து செய்யலாம். விபச்சாரம் போதுமான காரணங்கள் இல்லாமல் இருக்குது, பரஸ்பர ஒப்புதல் தனியாக இருக்குது. அடுத்து பராமரிப்பு தொகை மெயின்டெனன்ஸை மனைவி என்னென்ன நிபந்தனைகளோடு கேட்கலாம். மூணு விஷயங்கள் அங்கே இருந்திருக்கணும். ஒன்று, கணவன் மனைவியின் பராமரிப்பை புறக்கணித்திருக்க வேண்டும் அல்லது மறுத்திருக்க வேண்டும். நெக்லெக்ட் டு பே, கொடுக்காம இருக்கணும். ரெஃப்யூசஸ் டு பே அப்படின்னு அல்லது ரெண்டாவது கண்டிஷன், மனைவிக்கு வருமானம் இல்லை அல்லது வருமானம் போதுமானதாக இல்லை. அவளுக்கு வருமானம் இல்லை அல்லது போதுமானதாக இல்லை. மூணாவது, கணவரின் வருமானம் பராமரிப்புக்கு போதுமானதாக. புருஷனுக்கு வருமானம் இருக்குன்னு சொல்லணும், மனைவிக்கு இருக்க வருமானம் போதாதுன்னு சொல்லணும், அவன் கொடுக்க மாட்டேங்க அதனால் நான் உங்ககிட்ட வந்தேன்னு சொல்லணும். அப்போது மூணு விஷயங்கள், மறுத்திருக்க வேண்டும், மனைவியின் வருமானம் போதுமானதாக இல்லை, கணவரின் வருமானம் போதுமானதாக இருக்கிறது. இது நாகேந்திரப்பா நாட்டிக்கர் வெர்சஸ் நீலாம்பா கேஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் சொல்லுது எதுக்காக நாங்கள் சொல்லுதோம் அப்படின்னா, இது ஒரு டெம்பரரியான ஒரு தற்காலிகமான ஒரு ஏற்பாடு, உங்களோட உரிமைகளை நீங்கள் சிவில் கோர்ட்டில் தான் போய் பார்க்கணும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அதாவது சிவில் கோர்ட்டில் கேஸ் போனால் மெயின்டெனன்ஸுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படிங்கிறதுக்காக கிரிமினல் கோர்ட்டு எப்போவுமே ப்ரொசீடிங்ஸ் வந்து வேகமாக இருக்கும். அது போக இந்த கேஸுக்கு சம்மரி ட்ரையல் தான், விசாரித்து உடனே என்ன நீ கொடுத்தியா வாங்கினியா அப்படின்னு கேட்டுட்டு போக சொல்லிட வேண்டியது தான். அதுக்காக ஒரு டெம்பரரியாக மெயின்டெனன்ஸுக்கு மட்டும்தான் இருக்கு. அவரவர்களுடைய உரிமையை நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கிடுங்க. இப்போ புருஷன் மண்டாட்டி ரெண்டு பேரும் வேலை பார்த்தாங்க, வேலை பார்த்த இடத்துல மனைவிக்கு வேலை போச்சுங்கவும் புருஷன் வேண்டான்னு வெளியே போய் சொல்லிட்டான். வேலை பார்க்கும்போது ரெண்டு பேரும் சொத்து ஒன்றா வாங்கியிருப்பாங்க, வீடு ரெண்டு பேரும் ஜாயின் பேரில் இருக்கும். அப்போ டைவர்ஸ்னு போகுது, டைவர்ஸ்னு போகல, அவங்களுடைய உரிமைகள் என்னவாக இருக்கணுங்கிறத அவங்க என்ன செய்யணும், சிவில் கோர்ட்டுக்கு தான் போகணும். தற்காலிகமாக அவன் அண்ணன்னைக்கு சாப்பிடுறதுக்கு வழி பண்ணுறதுக்கு தான் இது. உங்களுடைய உரிமைகளை நீங்கள் உரிமையியல் நீதிமன்றம் சிவில் கோர்ட்டில் போய் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவான். அடுத்தது மகன் மகளுக்கு எதிராக கேஸ் கொடுக்கலாம். மகனுக்கு மட்டும்தான் பெற்றோரை கவனிக்கக்கூடிய உரிமை இருக்கா? ஏன் மகள்கிட்ட கேட்கலாமா? மகன் நல்லா இருக்கா, மகன் வழி இல்லாமல் அண்ணனுக்கு வேலை பார்த்துட்டு மகன் இருக்கான், மகள் நல்லா படித்தா, பையன் படிக்கலை ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கான், மகள் படித்து டாக்டர் ஆகி இப்போ நல்ல டாக்டராக இருக்கா, மகன் ஒரு கடையில் கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கான். அப்போது தாயின் தகப்பனும் மகள்கிட்ட கேட்க முடியுமா அப்படிங்கிறத போகலாம். கோர்ட்டுக்கு போச்சு. திருமதி விஜயா மனோகர் அர்பத் அப்படிங்கிறவங்க காஷிராவ் ராஜாராம் சாவாய்ங்கவருக்கும் நடுவில் கேஸ் நடக்கு. இந்த கேஸில் தான் சொல்லுதான், அவரது தந்தை அல்லது தாய்னு சொல்லுதத அவளுடையன்னு கொடுக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறத சொல்லிட்டான். இஸ் ஃபாதர் ஆர் மதர் அப்படின்னு தான் செக்ஷனில் வருது. நம்ம செக்ஷனை பார்த்தாம எல்லாமே ஆண்பாலில் தான் வரும், ஹீஸ்ன்னு தான் வரும், ஹீன்னு தான் வரும். ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டில் சொல்லுவாங்க ஹீன்னு சொன்னால் நீங்கள் ஷீன்னு கூட எடுத்துங்க, ஹீஸ்ன்னு சொன்னால் ஹெர்னு எடுத்துக்கிடுங்க, ரெண்டையும் குறிக்கும் அப்படின்னு அங்கே சொல்லுவாங்க. இந்த இதில் இந்த தீர்ப்பில் சொல்லிட்டாங்க, அது மகனுக்கு மட்டுமல்ல மகளுக்கும் பெற்றோரை கவனிக்க வேண்டிய கடமை இருக்கிறது அப்படின்னு. அடுத்தது மாற்றாந்தாய் ஸ்டெப் மதர். இவனுக்கு பிறந்த அம்மா இல்லை, இவனுக்கு அப்பா தான் இருந்தார், ரெண்டாவது கல்யாணம் முடிச்சுக்கிட்டாரு, இவன் மூத்த மனைவியோட பையன், அவன்கிட்ட கேட்க முடியுமா? அது ஒரு கேஸ் போச்சு. கீர்த்திகந்த் டி வடோடரியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத்தில். அப்போ ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க, உன்னோட கணவன் பராமரிக்க இயலாதவராக இருந்தால் நீ ஸ்டெப்சனில் போய் கேட்கலாம். ஒரு புருஷன் மனைவி இறந்த பிறகு ரெண்டாவது ஒரு கல்யாணம் முடித்தார்,
அந்த ரெண்டாவது ஒரு கல்யாணம் முடித்தவங்க என்ன கேட்காங்க, மூத்த மனைவியோட மகன்கிட்ட போய் மெயின்டெனன்ஸ் கேட்கான். அவன் சொல்லுதா, நீ எங்கள் அம்மாவா என்கிட்ட வந்து கேட்கன் அப்படிங்கையில் பராமரிப்பு கேட்கலாமாங்கிறதுக்காக போகும்போது சொல்லுவாங்க, அவளோட கணவன் இயலாதவராக இருந்தால் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்தது என்ன சொல்லுவாங்க, இன்னொரு கண்டிஷன் கோர்ட்டில், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ப்ரூஃபு கேட்காதீங்க அப்படின்னு. இது செக்ஷன் 125 ஒரு சோசியல் காசுக்காக நடக்கக்கூடிய விஷயம். எல்லாரும் கஷ்டப்படக்கூடாது, சாப்பாட்டுக்கு ஏதாவது வழி பண்ணணும்னு சாப்பாட்டுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணக்கூடிய விஷயம், இதில் போய் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நீ அவன் புருஷன் அவன்தான் அவன் புருஷனுக்கு ப்ரூஃபை கொண்டு வான்னு சொன்னால், 30 வருஷத்துக்கு முன்னால் கோயிலில் திருமணம் பண்ணியிருப்பாங்க, அன்னைக்கு இந்த ரெக்கார்டு ரெஜிஸ்டர் ஒன்றும் கிடையாது, அன்னைக்கு ஃபோட்டோ எடுக்கிறதும் கிடையாது, ஃபோட்டோ எடுக்கதே பெரிய விஷயமா இருக்கும். அப்படிங்கும் போது அவங்க கையில் ஒரு ப்ரூஃப் இருக்காது. அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் திருமணம் ஆகாத ஆணும் பெண்ணும், நீங்கள் ஒன்றா இருக்கீங்க அப்படின்னு ஏன் எடுக்கக்கூடாதுன்னு கோர்ட்டு கேட்கக்கூடாது. மனைவிங்க சொல்லுக்கு கொஞ்சம் ப்ராடர் மீனிங் கொடுத்துக்கிடுங்க. ஒரு ஆள் ரொம்ப நாளாக கணவனும் மனைவியும் வாழ்ந்தாங்கன்னா அவங்க கணவன் மனைவி அப்படின்னா, இப்போ இருக்க லிவிங் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் அந்த காலங்களில் நிறைய ரெக்கார்டே இல்லாமல் கல்யாணம் முடித்தாங்க. அவங்ககிட்ட போய் நீங்கள் எவிடன்ஸை கொண்டு வரணும் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ப்ராடர் வியூ எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சன்முனியா வெர்சஸ் வீரேந்திரகுமார் சிங் அப்படிங்க கேஸில் சொல்லுவோம். ரொம்ப காலமாக ஒன்றா வாழ்ந்தாங்கன்னா நீங்கள் திருமணம் செய்திருப்பாங்க அப்படின்னு ஒரு ரிசியூம் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, ரெண்டாவது மனைவிக்கு பராமரிப்பு தொகை கொடுக்கணுமான்னு, இது நான் முதல் சொல்லும்போதே சொன்னேன். லீகல் ஒய்ஃபுக்கு தான் கொடுக்கணும், இல்லீகல் ஒய்ஃபுக்கு இல்லை, ஆனால் இல்லெஜிட்டிமேட்டு சன்னுக்கு உண்டு, அம்மாவுக்கு இல்லை மகனுக்கு இல்லை. அந்த கேஸில் என்ன சொல்லுவாங்க, சவிதாபென் சோமாபாய் பாட்டியா வருஷம் ஸ்டேட் ஆஃப் குஜராத்ங்கிறதுல ஸ்பெசிஃபிக்காக செக்ஷன்லே சொல்லியிருக்காங்க, இல்லெஜிட்டிமேட் சன்னுக்கு கொடுத்துரு அப்படின்னு. சட்டப்பூ விரோதமான ஒரு திருமண உடன்படிக்கைக்கு உள்ளே வந்த மகனுக்கு கொடுன்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்ப்ரெஸ்ஸாக வெளிப்படையாக இவனுக்கு கொடுன்னு சொல்லியிருக்காங்க. பெண்ணை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்லலை. அதனால் நான் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்து அங்கே கொண்டு வந்து உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு அந்த கேஸில் சொல்லிட்டான். வேற ஒரு கேஸில் என்னென்னா, பாஷா வர்சஸ் ஊர்மிளா பாஷாங்க கேஸில் புருஷன் என்ன செய்திருக்கான், முதல்ல ஒரு கல்யாணம் முடிஞ்சிருக்குங்கிறத சொல்லவே இல்லை, சொல்லாமல் ரெண்டாவது கல்யாணத்தை முடிச்சிடும். இவ்வளோ முதல் கல்யாணம் நினச்சிக்கிட்டு இருக்கா, கொஞ்ச நாள் கழித்து தான் தெரியுது வேற ஒன்று வேற ஒரு ஊரில் இருக்குன்னு. அவங்களுக்கு ஒரு டைவர்ஸ் ஆகி பின்னால் பராமரிப்பு மெயின்டெனன்ஸு போகும்போது புருஷன் என்ன சொல்லுதாரு, இது என்னோடய செகண்ட் மேரேஜ், நான்லாம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, லெஜிட்டிமேட்டு ஒய்ஃபுக்கு தான் கொடுக்கணும், இது இல்லெஜிட்டிமேட் ஒய்ஃபு, சட்டப்பூர்வமான கல்யாணம் இல்லை, முதல் மனைவி இருக்கையிலே நான் இவ்வளோ கெட்டியிருக்கேன், கொடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ தான் கோர்ட் என்ன சொல்லுவாங்க, கல்யாணத்தை மறைச்சி வச்சது உன்னோட குற்ற செயல், உன்னோட தப்பு, நீ தப்பு பண்ணியிருக்க, அந்த தப்பை ஒரு எக்ஸ்கியூஸாக வச்சுட்டு நீ மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, நீ கொடு அப்படின்னு கோர்ட்டு தீர்ப்பளிச்சிட்டான். அடுத்தது, தன்னை பராமரித்து கொள்ள இயலாத மனைவி அப்படின்னு வரும், அனேபிள் டு மெயின்டைன் ஹெர் செல்ஃப் அப்படின்னா என்ன, அங்கிருக்கு ஒரு கேஸில் சொல்லுவாங்க, சுனிதா கச்வாகா வெர்சஸ் அனில் கச்வாகா. அவன் என்னென்னா, அவள் எம்எஸ்சி படிச்சிருக்கா, வேலை பார்த்து சாப்பிட வேண்டியதானா அப்படின்னு கேட்டான். அதெல்லாம் முடியாது, நீ இன்னைக்கு தேதிக்கு அவள் மெயின்டெனன்ஸ் வேணும், அவளை வேலை பார்க்க போவோம், நீ வேலை பார்த்து சம்பாதிச்சுக்கோன்னு சொல்ல முடியாது, இன்றைக்குள்ள பொசிஷனில் அவளுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் கொடுத்துருதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு கேஸில் தான் நல்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லுவாங்க, சதுர்புஜ் வெர்சஸ் சீதாபாய்ங்க கேஸ். இவன் என்ன சொல்லுதான், அவள் கொஞ்சம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கல, நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டான். கோர்ட்டு ஒரு கேள்வி கேட்காங்க அவங்ககிட்ட, ஒரு இல்லஸ்ட்ரேஷனே சொல்லுவாங்க,
அவள் பிச்சை எடுத்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கா, அவள் வந்து மெயின்டெனன்ஸ் ஏன்ட்ட கேட்க அண்ணா நீ என்ன சொல்லுவா, அதான் பிச்சை எடுத்து வருமானம் வருதா ஏன்ட்ட ஏன் வரான்னு கேட்பியா அப்படிங்கிற ஒரு கேள்வியாக கேட்கான். ஒரு இல்லஸ்ட்ரேஷனாக ஜட்ஜிலே ஜட்ஜ்மெண்ட்லேயே போடுவான், பிச்சை எடுத்து சாப்பிட்டதும் ஒரு வருமானம் தான், அது முடியுமா, அது முடியாது அப்படின்னு. அதே மாதிரி சம்பாதிக்கும் திறன் கொண்டவள் ஆனால் முயற்சி செய்யவில்லை என்று சொல்லக்கூடாது. இன்றைக்கு தேதியில் அவளோட பொசிஷன் என்ன, இன்றைக்கி கோர்ட்டில் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு தான் ஒரு முடிவெடுக்க முடியுமே தவிர அவள் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போகலாம் செய்யலான்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி பராமரிப்புங்கிறது எந்த நிலையில் இருக்கணும், இவங்க ரெண்டு பேரும் இருக்கையில் ஒரு பெரிய வீடாக இருக்கும், கார் வச்சுருந்தாங்க எல்லாம் வச்சுருப்பாங்க, அவளை வெளியே அனுப்பும்போது அவளுக்கு ஒரு குவாலிஃபிகேஷனில் தெருவில் போய் நிற்கணும்னா ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு குடிசை வீடு எடுத்து வாடகைக்கு எடுத்து வையன்னு சொல்ல முடியாது. என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு என்ன டெஸ்ட்டுன்னு அந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் சொல்லுவாங்க, கணவன் கூட இருக்கும்போது என்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருந்ததோ அதே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் இருக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு. அதே மாதிரி கணவனுக்கு போதுமான வருமானம் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய டியூட்டி யாருக்கு இருக்கு, கணவனுக்கு தான் இருக்கு. இல்லை நான் அவங்களெல்லாம் நெக்லெக்ட் பண்ணலை, நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் செய்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான்னா அப்போது நீ பரவாயில்ல நீயே ப்ரூவ் பண்ண எல்லாத்தையும் அவனே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். அடுத்த ஒரு கேஸு, திருமணமாகாத 18 வயதுக்கு மேற்பட்ட மகள், இது அடுத்த கேஸ். 18 வயசு வரைக்கும் தான் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், 18 வயசுக்கு மேலே வேண்டான்னு சொல்லியிருந்தான். 18 வயசுக்கு கீழே திருமணம் ஆனாலும் திருமணம் ஆகலைனாலும் கொடுக்கலாம், திருமணமானால் கணவர் கொடுக்கணும், கணவரால் முடியாட்டா அப்பா கொடுக்கணும். இப்போது 18 வயசு தாண்டிட்டு அவங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு வரும்போதான் இந்த கேஸ் ஜெகதீஷ் ஜக்தாபத் வெர்சஸ் மஞ்சுலதா அப்படிங்கிற கேஸில் சொல்லுவாங்க, அது செக்ஷன் 125 அது வரல. அதில் என்ன சொல்லியிருக்கு, 18 வயசு வரைக்கும் கொடுன்னு தான் சொல்லியிருக்கு, இல்லை ஆனால் ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 20 சப்செக்ஷன் 3 திருமணமாகாத வரை மகளை பராமரிக்க வேண்டிய கடமை பெற்றோருக்கு உண்டு, ஹிந்து அடாப்ஷன் ஆக்டில் இருக்கு. அந்த சட்டப்படி நீங்கள் போய் அந்த பராமரிப்பை வாங்கிக்கிடுங்க, இங்கே செக்ஷன் 125 அதில் வராது அப்படிங்கிற சொல்லுவோம். அதே மாதிரி அங்கே செக்ஷன் 18 சப்செக்ஷன் 2 மனைவிக்கு சில பரிகாரங்கள் கொடுக்காங்க, சில ரெமடிஸ் கொடுக்காங்க இதில் இந்து அடாப்ஷன் ஆக்டில். அது செக்ஷன் 125 வாங்கினதுனால இந்து அடாப்ஷன் ஆக்டு அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டில் உள்ள ரெமடி இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போது மேஜர் என்ன, செக்ஷன் 125 இஸ் ஒன்லி டெம்பரரி, ஃபைனலாக எங்கே போனோம், வேறு சிவில் ஆக்ட் சிவில் சட்டங்களில் போய் எடுக்கணும், மெயின்டெனன்ஸுக்கு மனைவிக்கோ மகளுக்கோ மெயின்டெனன்ஸுக்கு இந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் இருக்குது, அங்கே மனைவியாக இருந்தால் செக்ஷன் 18 மகளாக இருந்தால் செக்ஷன் 20 போகணும். இனி இந்த முஸ்லீம் விஷயங்களை பார்க்கலாம், விவாகரத்து செய்த முஸ்லீம் பெண்ணுக்கு எப்படி பராமரிப்போம், இது வந்து ஒரு இஷ்யூவாக இருந்தது. அவங்க முஸ்லீம் வந்து தனி அவங்க பர்சனல் லா படி எங்களுக்கு உள்ளதை நாங்கள் பார்த்துக்கிடுவோம்னு வச்சுருக்காங்க. முகமது அகமது கான் வர்சஸ் ஷாபானோ பேகம் அப்படின்னு ஒரு கேஸ் 1985 சொன்னாங்க. அது வந்து முஸ்லீம் சட்டத்திலையும் இதான்ப்பா எழுதியிருக்கு, இங்கேயும் இதைத்தான் எழுதியிருக்கு, மெயின்டெனன்ஸு கொடுக்க வேண்டியதுதான், முகமதியர் சட்டத்துக்கு தனியாக ஒன்றும் இல்லை, மெயின்டெனன்ஸ் எல்லாருக்கும் உண்டுன்னு சொல்லிட்டாங்க. இது சொன்ன உடனே முஸ்லீம் சட்டத்தில் சுப்ரீம் கோர்ட்டு தலையிட்டது முஸ்லீம் சட்டத்துக்கு புறம்பானதுன்னு நிறைய விஷயங்கள் வந்ததுனால 1986 ஒரு சட்டம் கொண்டு வராங்க, முஸ்லீம் உமன் ப்ரொட்டக்ஷன் ஆன் டைவோர்ஸ்னு ஒரு ஆக்டு 1986. அதில் வரும்போது இந்த தீர்ப்பெல்லாம் செல்லாமல் போயிட்டு அவன் இஷ்டப்பட்டால் வேணும்னா அவன் நீங்கள் கோர்ட்டுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொடுங்க மாதிரியாக
எழுதிட்டாங்க. அப்போ மெயின்டெனன்ஸ் அவங்க எது கொடுக்கணும்னா அந்த இடார் பீரியட் அப்படின்னு பீரியடுக்கு மட்டும். டைவோர்ஸ் ஆன பிறகு ஒரு 40 நாளைக்கு தனியாக இருக்கணும் அவங்க. ஒரு கணவன் இறந்தாலோ அல்லது கணவன் டைவோர்ஸ் ஆனாலோ முஸ்லீம் பெண்கள் அந்த பீரியடு தனியாக இருக்கணும், இடார் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்காகனா கணவன் இறக்கும்போது மனைவிக்கு கொஞ்சமாக குழந்தை உண்டாக இருக்கும், 2 வாரமோ 3 வாரமோ ஆயிருந்திருக்கும், வெளியே தெரிஞ்சிருக்காது. அடுத்து ஒரு கல்யாணம் முடிச்சிட்டாங்கன்னா அப்போ அந்த குழந்தைக்கு யார் அப்பாங்கிறது ஒரு டிஸ்பியூட்டில் வந்துடும். அல்லது டைவர்ஸ் ஆகி போகும்போங்க, டைவர்ஸ் ஆகி போகையிலேயே ஒரு 1 மாதம் குழந்தை கையில் இருக்கும், வயத்தில் இருந்திருக்கும், அது வெளியே தெரிஞ்சிருக்காது, அதோடய பீரியடு தெரிஞ்சிருக்காது. அதுக்காக தான் அந்த இடாட் பீரியட்னு ஒரு பீரியடை வச்சு அவங்கள தனியாக வைக்காங்க. அதாவது காத்திருக்கும் காலம் தனியாக வைங்க. அந்த பீரியடில் அந்த பெண் வேறொருவரை திருமணம் செய்யக்கூடாதுங்கிறது கண்டிஷனாக தான் இடாட் பீரியட்னு வந்து. அந்த பீரியடில் வேறு யாரோடையும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு எதுக்காக வைக்கணும்னா, அந்த குழந்தை அப்படியே பிறந்ததுன்னா நாளைக்கு அந்த குழந்தைக்கு இவர் நான் தகப்பன் இல்லாம்பார், அவர் நான் தகப்பன் இல்லாம்பார், அந்த மாதிரி இஷ்யூ வருங்கிறதுக்காக அவங்களோட பர்சனல் லாவில் அப்படி ஒரு ஆர்டர் இருக்கு. முஸ்லீம் சட்டப்படி அந்த பீரியடுக்கு மட்டும்தான் அவங்க என்ன செய்யணும், மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், அதுக்கு பின்னால் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இருக்குது. அந்த சட்டம் தான் இப்போ செல்லும். அல்லது அவரே ஒத்துக்கிட்டாருன்னா இவங்க கோர்ட்டில் வந்து பேசி முடிக்காங்க. இது வந்து அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு ஒரு கேஸ் வருது, டேனியல் லத்தீஃப் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. 3 விஷயங்களை சொல்லுவாங்க. இந்து பெண்களுக்கும் மற்ற பெண்களுக்கும் மெயின்டெனன்ஸ் கூட வாங்குறதுக்கு உரிமை இருக்குது, முஸ்லீம்களுக்கு இல்லை. அப்போது ஆர்டிகளுக்கு 14க்கு அகெயின்ஸ்டாக போகுது. பராமரிப்பு சலுகைகள் முஸ்லீம்களுக்கு மறுக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரைட் டு லீவ்னு சொல்லியிருக்கீங்க, வாழ்வதற்கு உரிமை உண்டு, ஃபண்டமெண்டல் ரைட்டில். அப்போ எங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுத்தா தான் நாங்கள் வாழ முடியும், எங்களுக்கு மெயின்டெனன்ஸுக்கு நீங்கள் வழி பண்ணலை, அதனால் இந்த சட்டத்தோட இந்த பிரிவுகள்லாம் செல்லாது அப்படின்னு கொண்டு வந்து இந்த கேஸில் கொடுக்காங்க. அப்போது சுப்ரீம் கோர்ட் அதை என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை அது செல்லும், இந்த சட்டம் செல்லும். எந்த வகையில் செல்லும்னு சொன்னாங்கன்னா, அந்த 40 நாள் பீரியடில் மெயின்டெனன்ஸு சொல்லுன்னு இருக்குது, அவளுடைய பின்பகுதி நாட்கள்லையும் சேர்ந்து மெயின்டெனன்ஸை சரி பண்ணி கொடுக்கணும். அது செட்டில்மெண்ட் தான் 40 நாள். அந்த 40 நாளோட சாப்பாடு வாங்குறதுக்கு மட்டும் ஒன்றும் இல்லை, அந்த 40 நாளைக்குள்ளே அவங்க செட்டில்மெண்ட் கொடுத்து பின்னால் உள்ள காலத்துக்கும் செய்யணும் அப்படின்னு. அடுத்தது அந்த செக்ஷனில் 4ல் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சட்டத்தில், முஸ்லீம் பெண்கள் சட்டத்தில், முஸ்லீம் பெண்கள் பாதுகாப்பு சட்டம், டைவோர்ஸ், ப்ரொட்டெக்ஷன் ஆன் டைவோர்ஸ். ஆக்சுவலாக அது ப்ரொட்டெக்ஷன் இல்லை, ஏற்கனவே இருந்த ப்ரொட்டெக்ஷன் இல்லாமல் தான் போகுது அவங்களுக்கு, ப்ரொட்டெக்ஷனில். ஆனால் செக்ஷன் 4ல் சொல்லுவாங்க, அவன் தரலையா பீரியடில், இடாட் பீரியடுக்கு பிறகு உறவினர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன். அப்படி உறவினர்கள் தரவில்லையா, வக்ஃபோர்டு, ஸ்டேட் வக்ஃபோர்ட்லேருந்து மெயின்டெனன்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அங்கே என்ன இருக்குது, உனக்கு பராமரிப்பு கொடுக்கறதுக்கு, பராமரிப்பு தொகை கொடுக்கறதுக்கு வழி இல்லைன்னாலும் வேறு சில ப்ரொசீஜர்ஸ்களை வச்சுருக்கிறதுனால இதனால் நீங்கள் பாதிக்கப்படலை. என்ன, அவர் இடாட் பீரியட்லையே கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் சேர்த்து கொடுக்கலாம். 2வது, உறவினர்கிட்ட வாங்குறதுக்கு உரிமை இருக்குது செக்ஷன் 4 படி, அல்லது ஸ்டேட் வக்ஃபோர்ட் வாங்கிக்கலாம். அதனால் அரசியலமைப்பின் சட்டம் 14-21 இது மீறவில்லை, கான்ஸ்டியூஷனுக்கு அகெயின்ஸ்டாக போகலை அப்படின்னு சொல்லிட்டான். இனி செக்ஷன் 126 ப்ரொசீஜரை பற்றி சொல்லுது, எங்கே கேஸ் கொடுக்கன்னு சொல்லியிருக்கு. அவன் எங்கே இருக்கானோ அங்கே, அல்லது அவள் எங்கே இருக்காளோ அங்கே, அல்லது இவங்க ரெண்டு பேரும் எந்த இடத்துல கடைசியாக வாழ்ந்தாங்களோ அங்கே. எவிடன்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் யாருக்கு அகெயின்ஸ்டாக எவிடன்ஸ் எடுக்காரோ அவர் இருக்கணும். கணவனுக்கு அகெயின்ஸ்டாக தானே மனைவி கொடுத்துருக்காங்க, அல்லது மகனுக்கு அகெயின்ஸ்டாக அப்பா கொடுத்துருப்பார். அப்போ அவர் அங்கே இருக்கும்போது தான் எவிடன்ஸ் எடுக்கணும். சமன்ஸ் கேஸுக்கு எவிடன்ஸ் எடுக்கிறதுக்கு எந்த மாதிரி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி, சம்மந்தப்பட்ட பார்ட்டி இல்லையே அவரோட வக்கீல் முன்னால் எடுங்க. இவன் வேணும்னே வராமல் அவாய்ட் பண்ணுதானா
எக்ஸ்பார்ட்டி டிகிரி கொடுத்துருங்க, இருக்க டாக்குமெண்ட்டை வச்சு ஒரு உத்தரவு போட்டுருங்க. உத்தரவு போட்டு 3 மாதத்துக்குள்ளே அவர் வந்து, ஐயா நான் அன்றைக்கி இதனால் வர முடியாமல் போச்சு, எனக்கு அதை கேஸை திரும்ப விசாரித்து ஒரு பதிலை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். செட் அசைட் த எக்ஸ்பார்ட்டி டிகிரி, சரின்னு சம்மதிக்கலாம், 3 மாதத்துக்குள்ளே வந்து கேட்டிருக்கணும், ஆப்போசிட் பார்ட்டிக்கு வழக்கு தொகையை கொடுக்கணும். அவன் எல்லாம் முடிஞ்ச பிறகு திரும்ப அவன் எத்தனை நாள் வந்திருப்பான், இவன் வராமல் இருந்தான், இப்போ திரும்பவும் அவங்க வர வேண்டியிருக்கு, அதனால் அவன் என்ன செய்வார், ஆப்போசிட் பார்ட்டிக்கு காஸ்ட் நீ கொடுத்துரு அப்படிம்பார். அடுத்தது செக்ஷன் 127 அலவன்சஸை மாற்றி அமைக்கிறதை பற்றி சொல்லுது. அப்போ இன்றைக்கு தேதிக்கு இவனுக்கு 5000 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுதோம், அந்த அம்மா வாங்கிட்டு போகிறாங்க, நாளைக்கு தேதிக்கு மகளோட படிப்பு செலவுக்கு ஐயா கூட வேணும், அவள் பெரிய கிளாஸுக்கு போயிட்டா, அவனும் நல்ல உத்தியோகத்தில் நல்ல ப்ரொமோஷன் வாங்கிட்டான்னு திரும்ப வந்து கேட்கலாம். வாங்குதவருடைய சூழ்நிலையோ அல்லது கொடுக்கக்கூடியவருடைய சூழ்நிலையிலோ சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்ததுன்னா கோர்ட்டு மெயின்டெனன்ஸை மாற்றி உத்தரவிடலாம். 5000 கொடுக்க சொன்ன இடத்துல ஐயா பெரிய ஸ்கூலுக்கு போகிறா, நிறையா ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு, கூட கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லை அவன் எனக்கு வேலை போச்சு, நான் இப்போ சின்ன வேலையில் இருக்கேன், என்னால் உழவு கொடுக்க முடியாதுன்னு அவர் சொல்லலாம். அப்போ ரெண்டு பேரோட விஷயங்களையும் பார்த்துட்டு சொல்லலாம். இது இல்லாமல் சிவில் கோர்ட்டில் இவங்க போனாங்கன்னா அங்கே ஏதோ கேஸ் நடக்கு, அங்கே இவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஆகி, இல்லை அவங்களுக்கு அங்கே இவ்வளோ பணம் கொடுக்க சொல்லி கோர்ட்டு தீர்ப்பாயிருக்குன்னு சொன்னால் அதை பேஸ் பண்ணி இவரோட தீர்ப்பையும் திருத்தலாம். அதெல்லாம் கொடுக்க வேண்டாம், அவங்க சிவில் கோர்ட்டில் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இல்லை உனக்கு இவ்வளோ கொடுக்கணும் அங்கே சொல்லியிருக்காங்க, அதுபடி வாங்கிக்கணும். டைவோர்ஸுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுத்துருந்தாருன்னா எப்போன்னு சொன்னால் ரீமேரேஜ் ஆகிட்டுனா அதிலிருந்து அவர் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஆர்டர் கொடுக்கலாம். அல்லது கஸ்டமரி பர்சனல் லா வச்சு பணம் வாங்கிட்டாங்க அப்படின்னா அங்கே வேண்டான்னு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி இந்த அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் படி பணம் வாங்கிட்டாங்க அப்படின்னா அங்கே வேண்டான்னு சொல்லலாம். அல்லது அந்த பெண்ணே வேண்டுட்டு, இல்லை அவங்களே வந்து ஐயா இப்போ எனக்கு நல்ல வேலை கிடச்சிட்டு இவன்கிட்ட போய் நான் ஏன் பணம் வாங்க போகிறேன், அவன்கிட்ட வேண்டாம் அப்படின்னு அவள் வாலண்டரியாக சரண்டர் பண்ணலாம். வேலை இல்லாமல் இருக்கையில் மெயின்டெனன்ஸ் கேட்டான், இனி அவர் தர வேண்டாம் நானே வச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஆர்டர் ஆஃப் மெயின்டெனன்ஸ். இந்த ஆர்டரோட காப்பி யாருக்கு மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்க கையில் கொடுக்கலாம். எ காப்பி ஆஃப் ஆர்டர் ஆஃப் மெயின்டெனன்ஸ் வித்தவுட் பேமெண்ட்டு யாருக்கு ஃபேவராக கொடுத்துருக்காங்களோ அவன். இந்த ஆர்டர் மே பி என்ஃபோர்ஸ் பை எனி மேஜிஸ்ட்ரேட் இன் எனி பிளேஸ் வேர் த பர்சன் லிவ்ஸ். அவர் எந்த நாட்டில் எங்கே இருந்தாலும், எந்த ஊரில் எங்கே இருந்தாலும் சரி, அங்கே உள்ள மேஜிஸ்ட்ரேட்டு கேன் பி என்ஃபோர்ஸ் பை மேஜிஸ்ட்ரேட் இன் எனி பிளேஸ் வேர் த பர்சன் லிவ்ஸ். இனி அடுத்த செஷனில் நம்ம வேறு ஒரு டாப்பிக்கை பார்க்கலாம்.